டே 3 ஆஃப் நவராத்திரி ஸ்பெஷல் சங்கீத ஸ்வரங்கள் நிகழ்ச்சி. தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் மூலமா உங்களை தினமும் ஒரு வண்ணம், ஒரு பாடல், ஒரு ராகம், அந்த ராகத்தை சார்ந்த திரை இசை இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மூன்றாம் நாளான இன்று இன்னைக்கான கலர் வந்து ராயல் ப்ளூ. ப்ளூனாலே வந்து ஒரு டல் கலர்னு தான் ஜென்ரல் அபிப்பிராயம். ஏன்னா ஐம் ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா வந்து டல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹாஸ்பத்திரலாம் பார்த்தா ப்ளூ கலர் தான் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் அ காமிங் கலர், பேசிக்கலி டல்லுங்கிறதோட ஒரு காமான கலர். பட் இந்த ப்ளூவோட நாம ராயல சேர்த்தோம்னா இட் பிகம்ஸ் அ வெரி வைப்ரண்ட் கலர், ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் கலர் ஆயிடுது இல்லையா. ஸோ ஒரு வார்த்தையை சேர்த்தா அந்த வண்ணம் மாறுது, அதோடைய எண்ணமும் மாறுது. அதே போல பைரவின்னு கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற ராகம், அது வந்து ஒரு ஹெவி ராகம், கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு அழுத்தமாக பாடக்கூடிய ராகம், ரொம்ப வந்து ஒரு ஜாயஸ் ராகம்னு அதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பைரவிக்கு முன்னாடி ஒரு ஆனந்தத்தை சேர்த்தீங்கன்னா ஆனந்த பைரவியா பிரவாகமாக எடுக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ராகம், ரொம்ப ஒரு இதமான ராகம், ரொம்ப ஒரு ஸ்வீட் ராகம், ஒரு இன்னசென்ட் ராகம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற ராகம் அதுதான் ஆனந்த பைரவி. இன்னைக்கு நாம ஆனந்த பைரவி ராகத்துல ஒரு ஷியாமா சாஸ்திரி அவர்கள் இயற்றிய பாடல் ஒன்று பார்க்க போறோம். இமாச்சல தனைய ப்ரோ அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இதை நமக்கு வழங்க போவது குமாரி விபா கிருஷ்ணகுமார். விபா இஸ் அ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், சென்னை மயிலாப்பூர் வித்யா மந்திரில 12th படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு அபாரமான இசைக்கலைஞர், வளர்ந்து வரும் இசைக்கலைஞர். இவங்க வந்து கலைமாமணி திருமதி கீதா ராஜா அவர்களிடம் 12 வருஷத்துக்கு மேலேயே பாட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. வயலினும் வாசிப்பாங்க இவங்க. இவங்களே ரெண்டு ராகம் இன்வென்ட் பண்ணிருக்காங்க, சிந்துஜா அக்னிஜா அப்படின்னு. அக்னிஜாங்கிற ராகத்துல ஒரு வர்ணம் கூட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பேர்ல இவங்களே கம்போஸ் பண்ணி பாடவும் பாடிருக்காங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாவே இருக்கு. இந்த வயசுலயே இப்படி இருக்காங்களே, இன்னும் போக போக என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு மலைப்பா இருக்கு நமக்கு. நிறைய கச்சேரிகள் கொடுத்துட்டு இருக்காங்க வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கான மேடையில. நாரதகான சபால பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ ப்ராலிஃபிக் ரைட்டர். அவங்க வந்து ஸ்கூல் மேகசீன் எடிட்டரா இருக்காங்க. அதை தவிர வந்து ஸ்ருதின்னு ஒரு கர்நாடிக் மியூசிக்காக ஒரு மேகசீன் ஒன்று வருது, அதுலயும் ஷீ கான்ட்ரிபியூட்ஸ் ஆர்டிகல். ஸோ அதனால நிஜமாக ஒரு சகல கலா வள்ளி தான். இன்னைக்கு நம்ம கேட்டதுக்காக உடனே வந்து ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க, இமாச்சல தனையப்புறம் இந்த ஆனந்த பைரவி ராகம் கேட்கலாம் வாங்க. மாச்சல தனையப்ரோ சூட்டகிதி மஞ்சி சமயமுரா வேகமே மாச்சல தனையப்ரோ சூட்டகிதி மஞ்சி சமயமுரா வேகமே இமாச்சல தனையப்ரோ சூட்டகிதி மஞ்சி சமயமுரா வேகமே இமாச்சல தனையப்ரோ சூட்டகிதி மஞ்சி சமயமுரா வேகமே இமாச்சல குமார ஜனனி சமானமே வரிலோ, குமார ஜனனி சமானமே வரிலோ, மானவதி ஸ்ரீபிருஹன்நாயகி குமார ஜனனி சமானமே வரிலோ, மானவதி ஸ்ரீபிருஹன்நாயகி இமாச்சல உமா ஹம்சகமா
द्रोवति के वरुणे कमुमा हंस गोवती के वरुणे कमु कुट भीमां नमो बराम सलाम विनु मादय तोनु गन्मां कुट भीमां नमो बराम सलाम विनु मादय तोनु हिमाचल तनय ब्रो छूट कि दीप मंशी समय मुरा वेग में हिमाचल அமைதியான ஒரு இனிமையான அப்படியே நம்ம லைச்சு போகக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் இது கேட்டது ஹிமாச்சல தனே ப்ரோ விபா ரொம்ப அழகாக பாடியிருந்தார் ஆல் த வெரி பெஸ்ட் டு விபா நல்ல இசைக்கலைஞராக வளர்ந்து கலைமாமணி என்ன சங்கீத கலாநிதி வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய இசைக்கலைஞராக வரணும் அப்படிங்கிறது தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு இந்த பாடல் வந்து நம்ம கேட்டது வந்து ஷாமா சாஸ்திரி அவர்கள் இயற்றியது ஷாமா சாஸ்திரி வந்து மியூசிக் யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா முத்துசாமி தீட்சிதர் தியாகராஜ சுவாமிகள் ஷாமா சாஸ்திரி இவங்க மூணு பேரும் இதுல ஷாமா சாஸ்திரி தான் மூத்தவர் இவர் வந்து 18th செஞ்சுரியில வாழ்ந்தவர் தஞ்சாவூர்ல இருந்தார் அண்ட் இவருடைய இஷ்ட தெய்வம் வந்து காமாட்சி அம்மன் நிறைய அம்மன் பாடல் நீங்க வந்து தேவி கிருதி அப்படின்னு பார்த்தாலே நிறைய வந்து ஷாமா சாஸ்திரி அவர்கள் இயற்றிய பாடல்கள் தான் வரும் அண்ட் இந்த பாட்டு வந்து தஞ்சையில இருந்தாலும் அந்த தஞ்சை பெரிய கோயில் பிருகன் நாயகி மேல பாடிய பாடல் இது ரொம்ப ஒரு அழகான பாடல் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடல் யா சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த பாடல் அந்த அளவுக்கு ஒரு சங்கீத பாலபாடம் தெரிஞ்சாலே இந்த பாட்டை வந்து எளிமையா கற்றுக்கொண்டு பாடிவிடலாம் அந்த மாதிரி ஒரு பாடல் ஆனந்த பைரவி ராகமே அப்படித்தான் ரொம்ப வந்து சீக்கிரமா நமக்கு மனசுல பதிந்து விடக்கூடிய ஒரு ராகம் ஆனா இதுல வந்து என்ன வந்து ஒரு ஒரு பாரடாக்ஸ் என்னன்னா நீங்க ஆனந்த பைரவி ராகத்தை ஆராய்ச்சி செய்தால் ரொம்ப குழம்பிடுவீங்க ஏன்னா வந்து இது ஒரு யூஷுவல் ஃபார்மேட்டுக்குள்ள அடங்காத ஒரு ராகம் நம்ம கமலஹாசன் வந்து பம்மன் சம்பந்தமா அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல சொல்வாரு பழமொழி சொன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ராகம் இது இதை வந்து ஆராய்ச்சி பண்ண நம்ம குழம்பிடுவோம் ஏன்னா இது வந்து ஆல்தோ இட் இஸ் கால்ட் அஸ் நட்டபைரவியோட ஜன்ய ராகம்னு பார்த்தாலும் இதுல வந்து அந்நிய சுரங்கள் இருக்கு நட்டபைரவியில இல்லாத சுரங்கள் இதுல இருக்கு இது ஒரு நீங்க ஒரு நாலு புக் எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆனந்த பைரவிக்கு ஒரு ஒரு புக்ல ஒரு ஒரு ஆரோகணம் அவரோகணம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து பாடி பார்த்து பழகி கொள்ளும் ராகம் இது இதுக்கு வந்து ரக்தி ராகம்னு சொல்லுவாங்க ரக்தி ராகம் பத்தி ரொம்ப அழகா விவரிச்சிருக்காரு திரு சிக்கில் குருசரன் அவர்கள் அவருடைய சேனல்ல ஜன்னலோரம் நிகழ்ச்சியில ரக்தி ராகம்னா என்னன்னு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நீங்க பார்த்தா புரியும் இந்த ராகத்தை வந்து ஸ்வரமா பிரிக்கிறதுக்கு பதிலாக இதை பாடி பார்த்து உணர்ந்தாதான் இது நல்லா நமக்கு புரிப்படும் அதனால நான் இதுக்கு ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்ல போறதில்லை இந்த ராகத்துல ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்டாலே நமக்கு டக்குன்னு இந்த ராகம் மனசுல பதிஞ்சிடும் அப்புறம் எங்க இந்த ராகத்தை கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ராகம் தான் இது தமிழ் சினிமால ரொம்ப நிறையவே இந்த ராகம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த காலத்துல இருந்து இப்போ லேட்டஸ்ட் படங்கள் வரைக்கும் நிறைய படத்துல வந்து ஆனந்த பைரவி யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இது இவ்வளோ ஒரு ஸ்வீட் ராகம் இதை வந்து விட்டு வைப்பாங்களா சினிமா மியூசிக் டைரக்டர்ஸ் சோ அந்த மாதிரி திரை இசையில வந்து ஆனந்த பைரவி பாடல்களை இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம் ஆனந்த பைரவிய ரொம்ப அழகா போட்ட ஒரு பாடல் வந்து கர்ணன் படத்துல வந்த போய்வா மகளே போய்வா இந்த பாட்டை நீங்க ஒரு பத்து தடவை கேட்டாலே வந்து உங்களுக்கு ஆனந்த பைரவி நல்ல மனசுல ஒட்டிக்கும் அந்த மாதிரி அந்த ராகத்தை அத்தனை அழகா வெளிக்கொண்டு வந்த ஒரு பாடல் இது இது வந்து சூரமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் குரல்ல வந்த பாட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில இந்த படத்துல வந்து எல்லா பாடலுமே பிரமாதம் அது இந்த பாட்டும் அடக்கம் இது வந்து துரியோதனின் மனைவி அவர் வந்து கர்ணனின் மனைவியை வந்து பிரசவத்துக்காக வீட்டுக்கு அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அந்த ஒரு தருணத்துல வரும் பாடல் இது ரொம்ப ஒரு ஸ்வீட் சாங் போய் வா மகளே போய் வா கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா ஆனந்த பைரவி ராகத்தை வந்து பாடினாலே எனக்கு வந்து பி சுசிலாமா குரல் காதல் ஒலிக்கும் ஏன்னா அவங்க வந்து
நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த ராகத்தை அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஐகானிக் வந்து ஆதி பராசக்தி படத்துல வந்த நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு இந்த பாட்டு வந்து போன வருடம் நவராத்திரி ஸ்பெஷல் போது நம்ம இந்த பாட்டும் வந்து திரை இசையில் இடம்பெற்ற அம்மன் பாடல்கள்னு ஒரு தொகுப்பு கொடுத்துருந்தோம் போது நாள் அதில் இந்த பாடல் ஆல்ரெடி ஃபீச்சர் பண்ணியிருக்கோம் நாம அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இந்த நானாட்சி செய்து வரும் பாடலில் இந்த ஊரில் எனக்கு பேர் மீனாட்சி அந்த பேர் அந்த ஊரில் என் பேர் காமாட்சின்னு அம்மன் பாடுற மாதிரியான பாடல் இதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அதுவும் ஆனந்த பேரி விராகத்தில் அது என்ன பாட்டு தெரியுமா காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய தென்னாடோ என் நாடோ எந்த ஊரோ நான் அறிய கொஞ்ச நாள் பொறுத்தலை வா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோர் கடிப்பா ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர நங்கரடி தேவா அவர்கள் இசையில வந்த பாட்டு ஆசை படத்துல ஹரிஹரன் குரல்ல வந்த பாட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஆனந்த பைரவி சாங் தேவா வந்து இன்னொரு படத்துலயும் சூரியன் படத்துலயும் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அவரா போட்டாருன்னா சொல்ல முடியாது பதினெட்டு வயது பால் போல் மனது பானால இந்த பாட்டு கேட்ட உடனே வேற ஒரு டிவோஷனல் சாங் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே அது என்னங்கறது கமெண்ட்ல எழுதுங்க பாக்கலாம் ஆனந்த பைரவியில ஒரு ரேர் சாங் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது வந்து யூடியூப்ல கூட இதுக்கு வீடியோ எல்லாம் காணும் ஆடியோ தான் இருக்கு பெண்ணுக்கு யார் காவல் அப்படிங்கிற படத்துல வந்த ஒரு பாடல் இது வந்து ரமேஷ் நாயுடு அப்படிங்கிறவருடைய இசை எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல ரொம்ப ஒரு அழகான பாடல் இது வந்து நெல்லு குத்திக்கிட்டே அந்த இதுல உரம் இல்லையா அது என்ன சொல்லுவாங்க அதை இப்படி இப்படி அந்த குத்திக்கிட்டே பாடுவாங்க ஒரு ஜெயச்சித்ரான்னு நினைக்கிறேன் படத்துல நடிச்சது வீடியோ இதுல ரெஃபர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதுல வந்து இந்த இந்த ராகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற இசையுமே அந்த பிளேவரையும் இதுல கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு அழகான உதாரணம் இந்த பாட்டு கண்ணே கண்ணான கண்ணா பொன்னே பூமியேனி வண்ணா உன்னால் என் வாழ்வு இன்பம் பெற வேண்டும் சுவி ஆஹா சுவி ஆஹா கண்ணே கண்ணான கண்ணா பொன்னே பூமியேனி வண்ணா உன்னால் என் வாழ்வு இன்பம் பெற வேண்டும் ரத்தினம் போல் முகம் பொத்தொளி வீசும் சித்திரமே கொஞ்சம் சிரித்திடடா நீ முத்தங்கள் ஆயிரம் கொடுத்திடடா கண்ணே கண்ணான கண்ணா பொன்னே பூமியேனி வண்ணா உன்னால் என் வாழ்வு இன்பம் பெற வேண்டும் சுவி ஆஹா சுவி ஆஹா தேவார்கள் இசையில வந்த ஆனந்த பைரவி பார்த்தோம் எம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கே மகாதேவன் இசையெல்லாம் பார்த்தோம் இளையராஜா போட்டிருக்காரா போடாத இருப்பாரா ஆனா வந்து ஃபார் சம் ரீசன் ரொம்ப ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஆனந்த பைரவி யூஸ் ஆகல வந்திருக்கு பாட்டு பட் நாட் சோ பாப்புலர் சாங்ஸ்னு சொல்லுவேன் அந்த ஒரு நிமிடம் படத்துல ஒரு வித்தியாசமான பாடல் அதுல வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஃப் அஸ் ஒரு டிஸ்கோ சாங் மாதிரி பட் அதுக்கப்புறம் டபக்குன்னு அப்படியே நடுவில் ஒரு ஆனந்த பைரவி எடுத்து விடுறாரு அதுக்கு கமல்ஹாசன் உடைய பரதநாட்டியம்ல வர ஆடுறாரு ஒரு டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்டேஜ்ல அதுல அந்த மாதிரியே ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு தெரியல அழகே புதுமலரே அடியே இளம் கிளியே இதழோ மது ரசமோ முகமோ முழு நிலவோ அங்கங்கே அங்கங்கள் துடிக்க என்னென்ன இன்பங்கள் படிக்க எடுத்து கொடுக்க மானே இங்கு வேடன் நானே கண்ணி வைக்கும் நாள் தானே இனி பாபங்கள் தூளாகும் பொழுது இனிய உறவு பூத்தது அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து நதியா சுரேஷன் நடித்த படம் அதுல சித்ரா மாக்கூரில் ஒரு பாட்டு இருக்கு
அது வந்து ஒரு வளைகாப்பு பாடல் சோ மேபி இளையராஜா சார் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை அந்த போய்வா மகளே பாட்டுன்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் இந்த பாட்டு போட்டிருக்காரு இதுவும் வந்து நாட் அ வெரி பாப்புலர் சாங் சோ எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல சிட்டு போலே மொட்டு போலே பிள்ளை வர போறான் தொட்டில் மேலே பிள்ளை வந்தாடும் இந்த வீடு புள்ளிமானாடும் முல்லை காடு அடி அந்த நாள் இந்த நாள் நல்ல நாள் தான் அடி செட்டு போலே மொட்டு போலே பிள்ளை வர போறான் தொட்டில் மேலே ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு எத்தனை சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை பகையும் கண்டோம் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு சில பாடல்கள்லாம் ஆனந்த பேருவில் ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போந்து திருப்பி வந்து எப்படி எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ரேமான் சில பாட்டு போட்டிருக்காரு சோ அதோடைய ஒரு மெட்லி மாதிரி இப்ப பாடி காட்டுறேன் தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா மழையும் இருக்காது நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது ஒரு சம்பவம் எனக்கு ஏது கண்ணை கொஞ்சம் திறந்தேன் கண்களுக்குள் விழுந்தாய் எனது விழிகளை மூடிக்கொண்டேன் சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீரை எடுத்தேன் மெல்லிசை ஏ ரஹ்மான் போலவே ஹாரி ஜெயராஜும் வந்து ஒரு ஆனந்த பைரவில் அவர் அவரும் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு மடிசார் மடிப்புகள் போடிச்சிருக்கு அதில் குடித்தனம் நடத்திட போடிச்சிருக்கு தினம் நீ கனவில் வருவதனால் ஐயோ தூக்கத்தை போடிச்சிருக்கு ஐயையோ ஐயையோ போடிச்சிருக்கு உனக்கு என்னை போடிச்சிருக்கு என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஒரலையாய் வந்து என்னை அடித்தாய் கடலாய் மாறி பின் என்னை ஹரிஜெயராஜ் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆனந்த பைரவி சொல்லணும்னா தாம் தூம் படத்துல ஒரு பாட்டு இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இப்போ இந்த பாட்டு முதல் நாளே பாத்தீங்கன்னா கூட அதுல யூஸ்வலா ஆனந்த பைரவிக்கு இருக்கிற அத்தனை அசைவு நெளிவு எல்லாம் கிடையாது ஒரு மாதிரி பிளாட் நோட்ஸா தான் இருக்கும் அப்படி பாடினாலும் ஆனந்த பைரவி நல்லா வெளிவருது பாருங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவர் போட்ட ஒரு பாடல் தான் தாம் தூம் படத்துல ஹரிச்சன் அவருக்கு வரல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங் பாடுறேன் கேளுங்க ஆழியிலே முக்குளிக்கும் அழகே ஆவியிலே தத்தளிக்கும் அழகே உன் குழலோடு விளையாடும் காற்றாக ஒரு மாறி முந்தானே படியேறவா மூச்சோடு குடியேறவா
உன்னிடையோடு நடமாடும் உடையாக நான் மாறி என்னாலும் சூடேறவா, என் ஜென்மம் ஈடேறவா. உன் விம்மென்ற கன்னத்தில் திம்மென்ற நெஞ்சத்தில் இச்சென்று இதழ் வைக்கவா, இச்சை கோர் விலை வைக்கவா. நிறைய பாடல்கள் இருக்கு, தவிர ஆனந்த பேரவியில நீங்க யோசிச்சீங்கன்னா இனிமே நிறைய பாட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தோன்ற பாட்டெல்லாம் கமெண்ட்ல எழுதுங்க. இந்த ராகத்துல வந்து எல்லா பாட்டையும் பாடணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. இந்த ராகத்தை வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி சோ அந்த இந்த ராகம் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். சோ ஹோப்ஃபுல்லி ஐ அச்சீவ் தட். சோ நீங்க யோசிச்சு வேற ஏதாவது ஆனந்த பேரவி பாட்டு உங்களுக்கு தக்க ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை நாளைக்கு இன்னொரு கலர், இன்னொரு ராகம், இன்னும் சில பாடல்களோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை சுண்டலுடன் நவராத்திரியை சுகமாக கொண்டாடுங்கள்.